அவனை சார்ந்த மக்களையும் பற்றி நாம் தியானித்தோம். அடையாளங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் முக்கியமல்ல, அவருடைய நேசம். அவர் வந்து ஒரு பி, அதாவது அவர் ஆட்டத்துவம் உடையவர். அவரால் கேட்க முடியும், பார்க்க முடியும், யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், நம்மிலே சந்தோஷமாக இருக்க முடியும், நம்முடைய செயல்களை அவரை துக்கப்படுத்தவும் முடியும். இது வந்து நிறைய பேர் உணர்வதில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற உலகம் விக்கிரகத்தினால் நிறைந்திருப்பதினாலே தேவனை பற்றிய நம்முடைய அறிவு வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்திருக்கிறதற்கு மாறாக விக்கிரகங்களை சார்ந்து இருக்கிற அந்த அறிவினாலே தேவனை அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்கிறோம். இதனாலதான் வந்து நமக்கு தவறான எண்ணங்கள், தவறான நம்பிக்கைகள் நம்ம இடத்துல அதிகமாய் காணப்படுகிறது. ஏலிக்கு இந்த தவறான நம்பிக்கைகள் இருந்தது. தவறான நம்பிக்கைகள் இருந்ததினாலே ஒழுங்கினமான வாழ்க்கையும் பாவகரமான விளைவுகளும் இருந்திருக்கலாம். இல்லை, பாவகரமான வாழ்க்கையும் ஒழுங்கின்மையான வாழ்க்கையினாலே தவறான அந்த நம்பிக்கைகள் அவனுக்கு வந்து எது வந்து முதல்ல வந்தது அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவனை பற்றிய நமக்கு இருக்கும் அறிவு நமக்கு தவறாக இருக்குமானால் நாம வந்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாய் சரியில்லை என்று அர்த்தம். அதனாலதான் வந்து ஆரோக்கியமான நல்ல உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியமான நல்ல உபதேசம் நமக்கு எப்படி வரும்? களங்கம் இல்லாமல் இருக்கும் இந்த வேதத்தின் மீது நமக்கு இருக்கும் அந்த பேஷன், அதுல இருக்கிற ஆர்வம், இவைகள் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல உபதேசத்திலே தெளிவானவர்களாய் கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு வந்து தேவன் மறுபடியுமா எப்படி அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம்.
இதை வாசிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரிய குருவிடத்திலே அமர்ந்திருக்கும் அந்த குடும்பமும் எவ்வளவு பயங்கரமான ஒரு வழிநடத்துதலிலும் பயங்கரமான சம்பவங்களினால் நிறையப்பட்டவர்களுமா இருந்தார்கள் என்பதை நீங்கள் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். தேசம் முழுவதும் அழுது புலம்பி என்ன செய்வது என்று தெரியாமல் தலைவன் இல்லாத மனிதர்கள் மாதிரி அவங்க வந்து அங்கங்கு எங்காவது அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே தேவன் மனிதர்களை மறுபடியுமாய் அவருடைய சொந்த ஜனங்களை மறுபடியுமாய் அவர் சந்திக்கிறார். 1 சாமுவேல் 7:1-10 நம்ம 1:12 நம்ம வந்து வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வாசிங்கள். 1 சாமுவேல் 7:1-12. அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தின் மேலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்போது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமேன். எபினேசர் என்று பெயரிட்டான். நமக்கு வந்து நம்மை ஆளுபவர்கள், நம் மீது அதிகாரிகளாய் இருப்பவர்கள் நம்ம ஏதாவது தவறு செய்து விட்டால் ஒரு காலம் அதை நமக்கு மன்னிப்பதே இல்லை, அதை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்காவது வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது எவ்வளவோ வருடத்திற்கு முன்பாக நடந்ததாக இருந்தாலும் அதை மனதில் வைத்து அதை வச்சு இதனாலதான் இப்படியெல்லாம் உனக்கு நடக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னை நோக்கி பார்த்த ஜனங்கள் மீது புதியதாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர்களிடத்துல புதிதாக ஒரு ஆரம்பத்தை அவர் நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் வந்து அவனுக்கு நிறைய வயதாகவில்லை இப்பொழுது.
இந்த வயதிலும் அவன் வந்து ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? ஒரு சின்ன காரியத்திலே அவன் வந்து அவர்களை கீழ்ப்படிவதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு முன்பாக உங்களிடத்தில் இருக்கும் அந்நிய தேவர்களை விலக்கி விடுங்கள். எப்பொழுதும் வந்து நம்ம தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மனம் திரும்பினதை ஏதாவது ஒரு காரியத்துல நாம வந்து நமக்கும் தெரிவிக்க வேண்டும், அவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அது வந்து நம்முடைய ஏதாவது நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவங்க வந்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி மறுபடியுமாய் ஒப்புரவாகும் போது ஏதாவது ஒரு காரியத்துல அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள். இது வரைக்கும் நான் இதை செய்தேன், நான் இதை செய். அதனால அந்த காரியத்தினாலே அவர்கள் நீதியாக்கப்படுவதில்லை, தேவனுடைய கிருபையினாலே நீதியாக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை, அவர்கள் வந்து கீழ்ப்படிவதற்கு தங்களை ஆயத்தம் படுத்துவதற்காக சில காரியங்களை வந்து ஆண்டவர்களுக்கு முன்பாக அவர்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் அவர்களிடத்தில் இருக்கும் விக்கிரகங்களை எடுத்து போட சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? ஏலியினுடைய காலத்திலே விக்கிரகங்கள் கண்டிக்கப்படவில்லை, விக்கிரகங்கள் நிறைந்திருந்தது. அப்படின்னா தேவனையும் அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். தேவனை வழிபடுவதிலே ஏலியினுடைய குமாரர்களினாலே அது கலங்கப்பட்டு இருந்தது. வேதத்துல போட்டிருக்கு, ஆண்டவரிடத்துல போய் அவரை வழிபடுவது தேவன் விசனமா, மனிதர்கள் விசனமாய் நினைத்தார்களாம். ஏன் விசனமாய் நினைத்தார்கள்? ஏனென்றால் அங்க வந்து அவ்வளவு அளவுக்கு கரப்ஷனு, லஞ்சம் இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதே ஜனங்கள் தேவனிடத்திலே பிரச்சனை இருக்கிறது, தேவனை வழிபடுவதிலே பிரச்சனை இருக்கிறது, ஆலயத்திற்கு போவதிலே பிரச்சனை இருக்கிறது, தேவன் நாமம் தரிக்கப்பட்ட ஆசாரியர்கள் வீட்டிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதைவிட பது பாதாளமான ஒரு பழுகுழிக்குள் அவர்களை விழுந்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? விக்கிரகத்தின் பேர், அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒன்று வேண்டும். தேவனை தேடுவதிலே அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக விக்கிரகங்களை எடுத்து தங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்கிறார்கள். நம்ம ஆண்டவரிடத்திலே அதிகமாய் நம்முடைய பயபக்தி இல்லாமல் இருக்குமானால், நம்முடைய டிவோஷன் இல்லாமல் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கும். நம்ம வேலையின் நிமித்தம் இல்லை, நம்ம சம்பாத்தியத்தின் நிமித்தம், நம்முடைய புகழின் நிமித்தம், சில பேருக்கு குடும்பத்தின் நிமித்தம் அவர்களுக்கு விக்கிரகங்கள் காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை மறுபடியுமாய் அர்ப்பணம் செய்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் இருக்கிறதா? தேவனுக்கும் நமக்கும் என்னெல்லாம் காரியங்கள் தடையாக இருக்கிறது என்பதை சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விக்கிரகமே இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் விக்கிரகமே இல்லாம இருந்தார். நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் அப்பப்போ வருகிறது. ஏனென்றால் விக்கிரகங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஐடல் வர்ஷிப் பண்றது கிடையாது, ஆனா பணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில வந்து அச்சீவ்மெண்ட் சில பேருக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. ஓவரா வந்து சில பேரை நேசிப்பது அவருடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாய் இருக்கிறது. விக்கிரகங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே தேவனிடத்திலே நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்றால், அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய இதயத்திலே இருக்கும் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடக்கூடிய கிருபைகளை அவர் தரும்படியாய் நாம் கேட்போம். ஆண்டவர் வந்து தம்மை நோக்கி உத்தமமாய் பார்த்து அவரிடத்துல கேட்கிறவங்களுக்கு பதில் அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை வந்து நம்ம ஜப நேரத்துல அதை ஒரு பிராக்டிஸ் ஆக வைப்போம். ஆண்டவரை
உமக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், தவறான நம்பிக்கைகள் எங்களுடைய இதயத்திலே காணப்படுமானால் அதையெல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. உமக்கு முன்பாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க நம்பிக்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்போம். அதையெல்லாம் நம்ம கேட்கும் போது அவர் நம்முடைய ஜபங்களை நினைத்து நம்மை விடுதலை பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். விடுதலை வந்த பிறகு ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. உடனே வந்து ஒரு நிமிஷத்திலே அடிமை தளம் அவர்களை விட்டு விலகி போகிறது. தேவன் அற்புதங்களை செய்கிறார், வேதனைகளை எடுத்து போடுகிறார். ஒரு நிமிஷம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஜனங்களுடைய சுதந்திரத்தை வந்து திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ சுதந்திரத்தை வைத்திருப்பது யார்? சுதந்திரத்தை வைத்திருப்பது தேவன். சில பேருடைய வாழ்க்கையிலே வியாதிகள் அவர்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம். நம் இடத்துல விடுதலை இல்லை. சில பேருடைய வாழ்க்கையிலே வேலையில் இருக்கும் பிரச்சனை அவர்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பண விஷயத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே அவர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள், கடனாளிகளாயிருப்பார்கள். அதாவது ஆயிரம் மாதிரியான காரணங்கள் மனிதர்கள் அடிமை தலையில் வைத்திருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனாலே விடுதலை கொடுக்க முடியும். ஒரு நிமிஷம்தான் எல்லாமே. ஒரு நிமிஷத்திலே வியாதி படுக்கையை அவரால் மாற்றி போட முடியும். ஒரு நிமிஷத்திலே நமக்கு ப்ரமோஷனில் இருக்கும் தடைகளை அவரால் எடுத்து போட முடியும். ஒரு நிமிஷத்துல நமக்கு வந்து விரோதமாய் இருக்கிறவங்க செய்யற காரியத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை பண்ண முடியும். அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் மனம் திருந்தின உடனே. சாமுவேல் வந்து ஒரு சின்ன பையன் தானே, இவன் சொல்றதை என்ன கேட்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்காம அவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகள் என்று சொல்லி மதித்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் விக்கிரகங்களை எடுத்து போடுகிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறார்கள். தேவன் இறங்கி வருகிறார். தன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான அந்த வைராக்கிய வாஞ்சையினாலே அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்று பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட முழங்குகின்ற தேவன், பெரிய அற்புதத்தை செய்கின்ற தேவனை நீங்கள் காண வேண்டும் என்றால், தரிசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் நிறை வந்து அது எடுத்து போடப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதங்கள் தொடர்வதை கண்கூடாய் உங்களால் காண முடியும். நல்ல ஆண்டவராய், இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய், எங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகங்களை எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சுவாமி மாசுபடுத்தப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் தேவரீருடைய கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அடைந்திருக்கிற இந்த விக்கிரக மாசுக்களை தேவரீர் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு உமக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான அன்புக்குள்ளாய் நாங்கள் நிலை நிற்க உம்முடைய மகா பயங்கரமான அந்த பராக்கிரமான செய்கைகள் அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தெய்வ கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். Yeah.
கேட்டார் மன்னன் கே.